ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இன்ட்ரெஸ்டிங் அதை விட வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், கண்டிப்பா இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளா வந்து ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு, லிப்ஸ்டிக் வந்து எப்படி தயாராகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அனிமல் ஃபேட்ல இருந்து வந்து லிப்ஸ்டிக் செய்யற மாதிரி வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பொய்யுன்னு இல்லை, கைண்ட் ஆஃப் உண்மைதான். நீங்க கூட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா இப்பெல்லாம் வந்து லிப்ஸ்டிக் செய்யறாங்களாமே, அதெல்லாம் லிப்ஸ்ல போட்டா நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி அந்த அதர் ஹேண்ட் வந்து சில பேர் வந்து, நான் ஒரு ஹால் வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஹால் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து சில வெப்சைட்ல வந்து விற்கிறாங்களே, நான் அங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கு பின்னாடி வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து படிச்சேன். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, அந்த பொருள்ல 5ல் 1 வந்து வந்து நம்ம ஃபேக்கான ப்ராடக்ட்ஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 5ல் 1 நினைச்சு பாருங்க, நான் வந்து ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பேன், அதுல கிட்டத்தட்ட 25 ப்ராடக்ட் வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். சில பேர் நினைக்கலாம் ஆஃபர்ல கிடைக்குது, ப்ராடக்ட் விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதே ப்ராடக்ட் தானே வாங்கிட்டு போய்க்கலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேபிளின் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி ஒரு லிப்ஸ்டிக் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அவங்க இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸ்க்குலாம் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கணும், நான் இதெல்லாம் தான் போட்டிருக்கேன், இல்லை கலப்படம்லாம் எதுவும் நான் பண்ணல, பியூரா இருக்கு, இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் தான் போட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லி நிறைய சர்டிஃபிகேட் வாங்கணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதெல்லாம் பண்ணாதான் அவங்க வந்து இந்தியாவில் வந்து சேல் பண்ண முடியும், விற்க முடியுமே. பட் இதே வந்து இந்த ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இல்லை கவுண்டர் ஃபிட் ப்ராடக்ட்ஸ், இவங்களாம் எப்படின்னா அப்படியே மேபிளில் பார்த்து பிட் அடிப்பாங்க. மேபிளினோட அந்த பேக்கேஜிங், அந்த ஷேப்பு, அதோட இது லோகோ எல்லாமே போட்டு மேபிளின் தான் நாங்களும் அப்படின்னு சொல்லி அதோட பாதிக்கு விலைக்கே விற்பாங்க. ஒரு 500 ரூபாய் லிப்ஸ்டிக்கை 150 ரூபா 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்து விற்பாங்க. நம்ம என்ன நினச்சிக்கோம், ஆஃபரில் இருக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரி, இந்த மாதிரியான ஃபேக் ப்ராடக்ட்ஸை ஏன் வாங்கக்கூடாது, இதில் வந்து என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு? முன்னே வந்து ஒரு வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அனிமல் ஃபேட்லேருந்து வந்து லிப்ஸ்டிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அதுதான் வந்து பிரச்சனை. இப்போ ஒரு லிப்ஸ்டிக் 500 ரூபாய் லிப்ஸ்டிக்கை 120 ரூபாய்க்கு பிட் அடிச்சு பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ப்ராப்பரான இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்களா? கண்டிப்பாக போட மாட்டாங்க. லோக்கலாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கிடைக்குதோ லோக்கலாக சோர்ஸ் பண்ணி எதெல்லாம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு ஒரு லிப்ஸ்டிக் ஃபார்மில் கொண்டு வந்துடணும் தான் பார்ப்பாங்களோ தவிர, அதை நல்ல இன்க்ரீடியன்ஸாக போடணும்னு பார்க்க மாட்டாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு சர்டிஃபை வாங்குறதுக்கு இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் சேல் பண்ணால் போதும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கிறது. அனிமல் ஃபேட் போடுறது, அப்புறம் லெட் போடுறது, அதிகமான பிரச்சனை அனிமல் ஃபேட்டோட இந்த லெட்டு தான். நிறைய இந்த மாதிரி கவுண்டர்ஃபிட்டோட லிப்ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். லெட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பேர் ஞாபகம் வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்க பைப்லலாம் வந்து எழுதியிருக்கோம், லெட் ஃப்ரீ பைப் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் எழுதியிருக்கோம். குடிக்கிற பைப்லலாம், நம்ம தண்ணி குடிக்கிற பைப்பில் கூட வந்து லெட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா வந்து அந்த லெட் வந்து பாடியில் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட உயிருக்கே வந்து பாதிக்கிற மாதிரியான விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கவுண்டர் ஃபிட்டாக இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து நிறைய போடுவாங்க. அதில் தான் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கிறது. இது வந்து இப்போ மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரொம்ப வருஷமாக இது நடந்துட்டு இருக்க பிரச்சனை. பின் எலிசபெத் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெத்துக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மெர்குரி பாய்சனிங் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெள்ளையாகணும், பேலாக இருக்கணும் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெர்குரி வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட விளைவாக தான் வந்து அவங்களோட உள்ளேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து கரோட் ஆகியிருக்கு, அதாவது அரிச்சிருக்குன்னு சொல்றது அந்த மாதிரி ஆகி வந்து அவங்க இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லெட், மெர்குரி, அனிமல் ஃபேட் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கு, நம்ம வந்து ஒரு இதில் வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பிராண்ட் ஆட் பண்றாங்களா பண்ணலையா அப்படிங்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து ஒரு செக் வைக்கிறாங்க. நீங்க வந்து இந்த சர்டிபிகேட் வாங்கினாதான் வந்து நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேட்லாம் தருவோம், அப்பதான் உங்களால வந்து இந்தியாக்குள்ள வந்து விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மீறிட்டு தான் இந்த கவுண்டர் ஃபிட் ஃபேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த சர்டிபிகேட் வாங்கின ஒரு நல்ல பிராண்டை அப்படியே பிட் அடிச்சு ரேட் கம்மியா வந்து பண்ணி ஆஃபர்ல இருக்கு, சேல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விற்கிறது. ஸோ இதனாலதான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்றது. சரி, இப்போ நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்றப்போ எப்படி வந்து சேஃபா ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸை மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தென்டிக்கேட்டான வெப்சைட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றது. நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன்னு சொன்னேன் இல்லையா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், அந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 வெப்சைட்ல வந்து நிறைய ஃபேக்கான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப்டீல், நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அதுல இருக்குது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட், இதுல இருக்கிற நிறைய காஸ்மெட்டிக் ஃபேக் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக், அப்புறமேட்டு இந்த பெர்ஃபியூம் இதெல்லாம் ரொம்ப ஃபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரீடைலிங் ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களோட ஆத்தென்டிக்கான ஒரு வெப்சைட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மேக் ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அமேசானில் போய் பிக் பண்ணுறதுக்கு பதில மேக் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க அந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆகும், அதில் பிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட் இருக்கும், மேக் காஸ்மெட்டிக்னு இருக்கும், மேபிளின்க்கு இருக்கும், அந்த மாதிரி அவங்களோட பர்டிகுலரான வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 100% ஆத்தென்டிக்கான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வரும்.
பாயிண்ட் நம்பர் டூ, சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அவங்களோட வெப்சைட் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹூடா பியூட்டி, வெட் அண்ட் வைல், இவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட்லாம் இல்லை, அவங்கள வந்து இந்த ரீட்டெயிலிங் ஆப்பில் தான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்பிக்கை இருக்க மாதிரியான ரீட்டெயிலிங் ஆப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக எந்தெந்த ஆப்பில் பிடிக்கும் சொல்கிறேன், நைக்கா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், மிந்த்ரா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஹாக் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அது, purple.com, இது நாலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நாலுமே எனக்கு வந்தது எல்லாமே வந்து ஒரிஜினல் ப்ராடக்டாக வந்திருக்கு, நாலுமே ஒரிஜினலாக வந்திருக்கு. பட் இதில் நாலுமே பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால், ரெண்டு தடவை வந்து இதில் வந்து நான் வந்து பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ட்விட்டர் இதில் வந்து பார்த்துருந்தேன், ஒரு பொண்ணு வந்து நைக்காலேருந்து வந்து ஹூடா பியூட்டிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 rupees அந்த லிப்ஸ்டிக் அது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது ரொம்ப ஃபேக்கானதாக இருந்திருக்கு, அவங்களோட லிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்வெல் ஆகிடுச்சு. அதை வந்து அவங்கெல்லாம் ட்விட்டரில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நைக்கா அண்ட் பர்பிள் ரெண்டுலையுமே வந்து எக்கச்சக்கமான ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்வேதா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர், அவங்க வந்து இந்த இஷ்யூ பற்றிலாம் பேசியிருந்தாங்க. அவங்களோட வீடியோ லிங்க் உங்களுக்கு நான் கீழே தரேன். ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஆப் கூடலாம் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசி அது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த செல்லர் இருக்காங்களே, நைக்காங்கிறது ஒரு ஆப் தான், அவங்க வந்து ஒரு செல்லர் இருப்பாங்க, அந்த செல்லர்ட்டேருந்து தான் வந்து நமக்கு ப்ராடக்ட் வருது, அந்த செல்லர்ஸ்ட்டு தான் வந்து தப்பு நடந்துட்டு இருக்கு, அவங்க தான் நம்ம ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் வந்து அங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அதை வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஓரளவாச்சும் நம்பி வந்து நம்மளால் வாங்க முடியுது. பாயிண்ட் நம்பர் 3, எப்படி வந்து ஃபேக்காக ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க பட் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஃபேக்காக ஒரிஜினலாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு பேக்கேஜிங் ஸ்டைல் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹூடா பியூட்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட இந்த ஹூடா பியூட்டின்னு இருக்கு இல்லையா, ஒரிஜினலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ்டாக இருக்கும், இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி இருக்கும் இதில் எழுத்தெல்லாம். அதே மாதிரி இந்த கண்ணும் இந்த லிப்ஸ் கிட்ட மட்டும் பாருங்கள், ஒரு மாதிரி ஷைன் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் மட்டும்தான் இருக்கும், ஃபேக்கான இதில் வந்து இருக்காது. இதே மாதிரி நிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறதுக்கோ இதுக்கும் கீழே சென்டரில் இருக்கு இல்லையா ஒரு குட்டி ஹார்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நிக்ஸில் மட்டும்தான் இருக்கும், டூப்ளிகேட் ஃபேக்கான நிக்ஸில் வந்து எழுதியிருக்காது, அந்த இடத்துல வந்து கேப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் ஏதோ வந்து கண்டுபிடிச்சா ஈஸியாக கொஞ்சம் வந்து க்ளீனாக வந்து நோட் பண்ணி பாருங்க. நான் ரீசெண்டாக ஒன்று ரொம்ப இது பார்த்தது வந்து நைக்காவில் வந்து இன்ஃபாலிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அது பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனப்போ அதில் எழுதியது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெயிலபிள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை பேக்கேஜிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக், இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து தப்பாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா நோட் பண்ணி அது ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4, ரொம்ப 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 சிம்பிள், என்னென்னா உங்களோட ஒரிஜினல் ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்க்கு வந்து பார் கோட் இருக்கும், மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும், எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அதோட எந்த பேட்சில் பண்ணியிருக்காங்க, பேட்ச் நம்பர் என்ன, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டு ஒட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி எதிலோ ஒரு இதில் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ராடக்ட்டை, அப்படி இருந்துச்சுனாலே அது வந்து ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. சில இதில் வந்து இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க பட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், சைனான்னு இங்கே வச்சுருந்துருக்கோம், இல்லைனா ஏதாச்சும் லோக்கலான பிளேஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓரளவு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பை பை.